சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தை அடுத்து அந்த கட்சியின் எம்பிடி கே ரங்கராஜன் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். சீதாராம் யெச்சூரி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்க போகிற விஷயங்கள் ஒன்று, இரண்டாண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய விளைவாக கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் இவைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை பற்றி விவாதித்து வருகிற ஜூலை 11-17 வரை இந்த விலைவாசி உயர்வு இவைகளை பற்றி தமிழக மக்களை எப்படி அவர்களுக்கு அந்த கருத்தை கொண்டு செல்வது என்பதை பற்றி தீர்மானிக்கப்படும். 11-17 மேற்கு வங்காளத்தில் தேர்தலுக்கு பிறகும் திரிணாமுல் கட்சியினுடைய குண்டர்கள் காவல்துறையினுடைய உதவியுடன் செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைகளை கண்டித்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்தியா முழுவதும் ஆட்சேபனை இயக்கம் நடக்க இருக்கிறது. அது குறித்தும் திட்டமிடப்படும். மூன்றாவதாக, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது இன்று கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையும், குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்பது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து தினசரி செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை குறித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று விவாதிக்க இருக்கிறது. மக்கள் நலக்கூட்டணி என்பது தொடர்கிறது. ஆகவே மக்கள் நலக்கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிற பொழுது அந்த பொருளை குறித்து விவாதிப்போம், அப்பொழுது முடிவெடுப்போம்.